தேசிய மருத்துவர் தினமாகிய இன்று ICW நிறுவனம் எங்களை அழைத்து கௌரவித்ததற்காக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய மருத்துவர் தினம் அன்று இன்று கொரோனா காலத்தில் இது கொண்டாடப்படுவது மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. மருத்துவர்கள் மிகவும் சேவை மனப்பான்மையோடு மனித துயரத்தை அகற்றுவதிலே இந்த கொரோனா காலத்திலும் சரி எந்த காலத்திலும் மக்களுக்காக போராடுகின்ற நல்ல கடவுளுடைய தூதர்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள், அவர்கள் மீது அக்கறை காட்டுங்கள், அவர்களிடம் அவருடைய பணியை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களிடம் வன்முறையை காட்டாதீர்கள், அவர்களோடு நேசத்தோடு பழகுங்கள். இதுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டுகிற ஒரு விஷயமாக இந்த நாளில் நான் சொல்கிறோம். இங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். வணக்கம். ஜூலை 1 அகில இந்திய அளவில் இந்தியா முழுவதும் தேசிய மருத்துவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தினமானது மிகப்பெரிய ஆளுமையான மறைந்த டாக்டர் பிசி ராய் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மருத்துவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவர் தினத்திலே கொரோனா என்ற பெருந்தொற்றானது மருத்துவர்களை இந்திய அளவிலே கிட்டத்தட்ட 1700 மருத்துவர்களை காவு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அவர்களெல்லாம் தன்னலமற்ற சேவை செய்து கொரோனாவை எதிர்த்து போராடி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திலே தன் உயிரையும் இழந்து மக்களினுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். அந்த சேவையை மனதில் வைத்து இந்த அகில இந்திய அளவிலே அனைத்து மக்களாலும் இந்த தினமானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி சென்னையிலே ICWO என்ற அமைப்பின் மூலமாக அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஹரிஹரன் அவர்களுடைய தலைமையிலே இந்த டாக்டர் தினம் சிறப்பாக கொண்டாடியிருக்கிறது. இந்த தினத்திலே மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், டாக்டர் நண்பர்கள் நீங்களெல்லாம் கருதுகிறீர்கள் அவர்கள் வந்து கடவுளுக்கு சமமானவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம், அது கூட தேவையில்லை. அவர்களை உங்களை உற்ற நண்பனாக, ஒரு தோழனாக, ஒரு உறவினராக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பாவித்து கொள்ளுங்கள், அதை கருத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒன்றே போதும். நாமளெல்லாம் இணைந்து போராடுவோம், இணைந்து வேலை செய்வோம், இந்த கொரோனா என்ற பெருந்தொற்றை ஒழிப்போம், பாடுபடுவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஹரிஹரன் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இங்கு இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே மதிப்பிற்குரிய மருத்துவர் முன்னாள் சுகாதார அதிகாரி அவர்கள் டாக்டர் குகானந்தம் அவர்கள் சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் தெரிவித்துக்கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களெல்லாம் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி மக்கள் மனதிலே, 2ம் அலை புரட்டி போட்டது இந்தியாவை. முதல் அலையிலே கொஞ்சம்தான் கஷ்டம் இருந்தது, 2ம் அலை வருமா வராதா என்கிற கேள்வி மக்கள் மனதிலே இருந்தது. ஆனால் 2ம் அலை வந்து கிட்டத்தட்ட 400,000 மக்களை இறந்து விட்டார்கள், மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஆனால் 3ம் அலை வருமா வராதா என்கிற கேள்வி மீண்டும் எழுகிறது. 3ம் அலை கண்டிப்பாக வரும். இதில் என்ன கேள்வி என்றால், 3ம் அலை எப்படி வரும், எவ்வளவு சீக்கிரமாக வரும் என்பதில்தான் வேறுபாடு இருக்கிறதே ஒழிய 3ம் அலை வராமல் இருக்காது. ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 140 கோடி மக்களிலே கிட்டத்தட்ட 5 கோடியே 80 லட்சம் மக்கள் தான் 2 தடுப்பூசியை போட்டு தங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் 27 கோடி மக்கள் ஒரே ஒரு தடுப்பூசியை போட்டுக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி வளர்த்திருக்கிறார்கள். அறிவியல் உலகம் சொல்லுகிறது, மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுகிறது, யார் ஒருவர் 2 தடுப்பூசி போட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று உருவாகி அது கொரோனாவை எதிர்கொள்ள முடியும், கொரோனாவை வெல்ல முடியும் என்று சொல்கிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளே இன்னும் கிட்டத்தட்ட 96% மக்கள் எதிர்ப்பு சக்தி இல்லாத இருக்கிற காரணத்தினால் ஒருவேளை இந்த கொரோனா மீண்டும் உருமாறி இப்பொழுது டெல்டா பிளஸ் என்று உருமாறி இருக்கிற காரணத்தினாலும் அது ஒருவேளை வீரியம் அதிகமானால் என்ன செய்வது என்ற நோக்கத்திலும் மக்கள் தன்னுடைய சமுதாய விதிகளை இந்த சோசியல் வேக்சின் என்று சொல்லக்கூடிய முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளி விலகல், கூட்டம் சேராமல் இருப்பல், இது போன்ற விதிகளை கடைபிடிக்க முடாமல் போனால், அதேபோல வேக்சினை கூடிய விரைவில் செலுத்தாமல் போனால் 3வது அலை வருவது நிச்சயம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த 3வது அலையை வெற்றி கொள்ள முடியுமா என்றால் கண்டிப்பாக வெற்றி கொள்ள முடியும். இந்த 3வது அலையை வெற்றி கொள்வதற்கு இருக்க துருப்பு சீட்டு, அதை வெற்றி கொள்வதற்கான சாவி, அதனுடைய சம்மட்டி ஆயுதம் யார் கையில் இருக்கிறென்றால் உங்களுடைய கையிலும் என்னுடைய கையிலும் மக்கள் கையிலும் இருக்கிறது. நாம் விரைவாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால்
முகக்கவசத்தை கலட்டாமல் பார்த்துக்கொண்டால் தனி மனித இடைவெளியை நாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக மூன்றாம் அலையினுடைய பாதிப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியும் என்பதை இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலம் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.